ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது அரிசி பருப்பு சாதம் தான். ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. திருநெல்வேலி ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பு அடிச்சு விட்டு ஒரு குக்கர்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். அதோட ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் போடலாம், சின்ன வெங்காயமும் போடலாம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் போடும் போது அந்த பதம் வந்து கொஞ்சம் மாறிட்டுனா இனிக்கிற மாதிரி இருக்கும். அதான் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளி குட்டியா குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசி 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு தான் செய்யறேன். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. வீட்டு குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்பதான் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டம்ளர் அரிசி அதுக்கு 1/4 டம்ளர் பருப்பு போட்டு நல்லா கழுவி பண்ணி ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிறோம். மசாலா அரிசி பருப்புலையும் கொஞ்சம் கலப்போம். அப்பதான் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி விடணும். இப்போ 2 மல்லியலை தூவி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அவ்வளவுதான் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். விசில் போகவும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்போ விசில் போயிருச்சு, எப்படி வந்திருக்குன்னு பாப்போம். அரிசி பருப்பு சாதம் பார்க்கும் போதே தெரியுது சூப்பரா வந்திருக்கு. இப்போ ஃபைனலா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் மேல விட்டுக்கலாம். இப்ப அப்படியே கிளறி விட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி திருநெல்வேலி ஸ்டைல்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை.